ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். அப்கமிங்ல வரக்கூடிய ரயில்வே அண்ட் எஸ்எஸ்சி எக்ஸாமை ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்ல கிளியர் பண்றதுக்காக ரயில்வே தமிழன் பேட்ச் வந்து கொண்டு போயிட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு வந்து ரயில்வே அண்ட் எஸ்எஸ்சியில கேட்ட மேக்ஸ் அண்ட் ரீசனிங் கொஸ்டின்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி புதுசா யாராவது நம்ம சேனலுக்கு வந்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அப்கமிங்ல வரக்கூடிய ரயில்வே எஸ்எஸ்சி பேங்க் டிஎன்பிஎஸ்சி நீங்க எந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி, இந்த எக்ஸாம்ஸ்ல நான் ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்ல கிளியர் பண்ணணும் மேம், எனக்கு பெஸ்டான ஆன்லைன் கிளாஸ் வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டு நம்ம ஆப்ல இருக்கக்கூடிய ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆல் இன் ஒன் கோர்ஸோட ஃபீஸ் பாத்தீங்க அப்படின்னா 1799, வேலிடிட்டி பாத்தீங்கன்னா லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும், ஓகேவா? ஸோ 50க்கும் மேற்பட்ட சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்றதுக்காக ஒரே கோர்ஸ்ல பெஸ்டான கிளாஸஸ் வந்து கொடுத்துருக்கோம், அதுதான் ஆல் இன் ஒன் கோர்ஸ். ஸோ இந்த கோர்ஸ்ல எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்னா, இதுதான் லக்ஷ்மி மேக்ஸ் டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பரை உங்க போன்ல லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு போட்டு சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் டு ஜாயின் ஆல் இன் ஒன் கோர்ஸ், அதாவது மேல ஒரு மெசேஜ் கொடுத்துருக்கேன் பாத்தீங்களா, ஸோ இந்த மெசேஜை சென்ட் பண்ணீங்க அப்படின்னா டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு எப்படி ஜாயின் பண்ணணும் கூடிய இன்ஃபர்மேஷன் வந்து சொல்லிடுவாங்க, ஓகேவா? ஸோ இன்னைக்கு கிளாஸ்க்குள்ள போலாமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, என்ன சொல்லியிருக்காங்க? ஒரு செவ்வகத்தின் நீளம் மற்றும் அகலத்தின் விகிதம் 5:2, சுற்றளவு 70 சென்டிமீட்டர், செவ்வகத்தின் பரப்பளவு என்னன்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப ரொம்ப பேசிக்கான கொஸ்டின் அப்படிதானே. ஸோ ஒரு செவ்வகத்தோட பரப்பளவு என்னன்னு கேட்டிருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? சுற்றளவு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட் பாருங்க, த ரேஷியோ ஆஃப் லென்த் அண்ட் பிரெத் ஆஃப் ஏ ரெக்டாங்கிள் இஸ் 5:2 அண்ட் த பெரிமீட்டர் இஸ் 70 சென்டிமீட்டர், வாட் இஸ் த ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு ரெக்டாங்கிள் இருக்கு, அதோட பெரிமீட்டர் நமக்கு எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 70 சென்டிமீட்டர். பெரிமீட்டருக்கான ஃபார்முலா என்ன? 2 × L + B = 17 கிடைக்கும், ஓகே. அதோட நீள அகல விகிதம் வந்து என்னது உங்களுக்கு? 5:2 இருக்கு, ஓகே. இது எப்படி எடுத்துக்கலாம்? நீளத்தை 5 பங்கு இருக்கு, 5x எடுத்துக்கலாம். அகலம் வந்து 2 பங்கு இருக்கு, ஸோ 2x எடுத்துக்கலாம். இதில் சப்ஸ்டிட்யூட் பண்ண என்ன கிடைக்கும்? 2 × 5x + 2x = 17 கிடைக்கும். ஸோ இதுல இருந்து 2 × 7x = 17 இருக்கும். ஸோ இதை கேன்சல் பண்ணா 10 தடவை போகும். ஸோ திருப்பி கேன்சல் பண்ணா 5 டைம்ஸ் போகும். அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன கிடைக்கும்? 5 கிடைக்கும். ஸோ இப்போ செவ்வகத்தோட பரப்பளவு என்னன்னு கேட்டிருக்காங்க. செவ்வகத்தோட நீளம் எவ்வளவு? 5x, அகலம் எவ்வளவு? 2x. அப்போ செவ்வகத்தோட பரப்பளவுக்கான ஃபார்முலா என்ன? நீளம் இன்ட்டு அகலம், L × B. 5x × 2x என்ன வரும்? 10x² கிடைக்கும். 5 × 2 10, ஸோ x × x² 10x² கிடைக்கும். ஸோ 10 × x வேல்யூ இப்போ தான் கண்டுபிடிச்சோம், 5. ஸோ x² என்ன வரும்? 5². ஸோ 10 × 5² உங்களுக்கு என்ன வரும்? 5² 25, 25 × 10 250 cm² கிடைக்கும், ஓகேவா? ஸோ இதுதான் என்னது? செவ்வகத்தோட பரப்பளவு 250 cm² ஆப்ஷன் பி, ஓகே. தெளிவாக புரிஞ்சிருச்சா? ரொம்ப ரொம்ப ஈஸியான க்வெஸ்சன். அடுத்த க்வெஸ்சன் போகலாமா? இந்த கொஸ்டின்ல பாருங்க, இன் வாட் ரேஷியோ ஷுட் எ க்ரோசர் மிக்ஸ் ரைஸ் ஒர்க் ₹30 per kg அண்ட் 32.5 per kg சோ தட் ஹி கேன் மேக் எ ப்ராஃபிட் ஆஃப் 10% பை செல்லிங் த மிக்சர் அட் ₹34.1 per kg. ஒரு மளிகை கடைக்காரர் 1 கிலோவுக்கு ₹30 மற்றும் ₹32.5 மதிப்புள்ள அரிசியை எந்த விகிதத்தில் கலக்க வேண்டும்? அதனால் அவர் கிலோவுக்கு 34.1 விற்று 10% லாபம் பெறலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியான க்வெஸ்சன். இந்த சாக்கு பை இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஒரு அரிசி பை இருக்கு, இந்த அரிசியோட மதிப்பு பார்த்தீங்கன்னா கிலோவுக்கு ₹30. இன்னொரு அரிசி மூட இருக்கு. ஸோ இதில் இருக்கக்கூடிய அரிசியோட விலை எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிலோவுக்கு ₹32.50. இப்போ இந்த பையில உள்ள அரிசியையும் இந்த பையில உள்ள அரிசியையும் நான் என்ன பண்றேன்னா மிக்ஸ் பண்ண போறேன். மிக்ஸ் பண்ணி மூணாவதா ஒரு பையில தட்டி வைக்க போறேன், ஓகேவா? ஸோ இப்போ இதை எவ்வளோ ரூபாய்க்கு, ஓகேவா? ஸோ எவ்வளோ ரூபாய்க்கு நான் வந்து இது பண்ணணும், என்ன ரேஷியோல இதை மிக்ஸ் பண்ணணும் அதானே கேட்டிருக்காங்க. இது ரெண்டையும் என்ன ரேஷியோல நான் மிக்ஸ் பண்ணணும், அதாவது ஃபர்ஸ்ட் பையில இருந்து எவ்வளோ பங்கு எடுக்கணும், ரெண்டாவது பையில இருந்து எவ்வளோ பங்கு எடுக்கணும், என்ன ரேஷியோல நான் இதை வந்து மிக்ஸ் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. அப்படி மிக்ஸ் பண்ணியிருந்தா நான் இவ்வளோ சதவீதம் லாபத்துல விற்க முடியும், ஓகே. புரியுதா? ஃபர்ஸ்ட் பையில பாத்தீங்க அப்படின்னா ₹30 அரிசி இருக்கு, ரெண்டாவது பையில ₹32.50 அரிசி இருக்கு. இதுல இருந்து எவ்வளவு அளவு எடுத்து நான் அந்த பையில போடணும், இதுல இருந்து எவ்வளவு அளவு எடுத்து இந்த பையில போட்டு மிக்ஸ் பண்ணி ரெண்டையும் சேர்த்து ₹34.10 வித்தேன் அப்படின்னா எனக்கு 10% லாபம் கிடைக்கும்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியான க்வெஸ்சன். ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல ஏற்கனவே நான் இந்த கான்செப்ட் வந்து சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி மிக்சிங் பண்றது இதெல்லாமே என்ன மெத்தட்ல போடணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அலிகேஷன் மெத்தட்ல போடணும், ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் பையில இருக்கக்கூடிய அரிசியோட விலை எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா உண்மையான விலை கிலோவுக்கு ₹30, ரெண்டாவது பையில உள்ள அரிசியோட விலை ₹32.50. ஸோ அரிசி இந்த அலிகேஷன் மெத்தட்ல பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட்டை இங்க போட்டுக்கோங்க, எவ்வளவு? ₹30. ரெண்டாவது பார்ட்டை இங்க போட்டுக்கோங்க, ₹32.50. ஸோ இதை ரெண்டும் சேர்த்து மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு விலை வைப்பாரு பாத்தீங்களா,
இப்போ தனித்தனியாக பார்த்தா இது 30 ரூபா, இது 32 ரூபா 50 பைசா, ரெண்டும் சேர்த்து மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் இதுக்கு ஒரு விலை வைக்கணும். நம்ம ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ப்ரைஸை தூக்கி இங்கே போட்டுருவாங்க. ஸோ இந்த ப்ரைஸுங்கிறது அதோட விற்ற விலை, ஓகேவா? 10% லாபத்துல விற்கணும்னா இவ்வளவு ரூபாய்க்கு விற்கிறாரு. ஸோ இது எல்லாமே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அடக்க விலை, காஸ்ட் ப்ரைஸ் போடணும். ஓகே, அலிகேஷன் மெத்தட்ல இந்த இடத்துல போடக்கூடியது என்னன்னா காஸ்ட் ப்ரைஸ் போடணும். இந்த சென்டர்ல வருது என்னன்னா இதையும் இதையும் மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஃபைனலா ஒரு காஸ்ட் ப்ரைஸ் வரும், அதுதான் இந்த இடத்துல போடணும். ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அலிகேஷன் மெத்தட் தானே, அப்ப இங்க 30 தூக்கி போடு, இங்க 32.5 போடு, இங்க 34.1 போடு, ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் எடுன்னு போட்டுருவாங்க. அப்படி பண்ணக்கூடாது, கான்செப்டை புரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ இங்க இருக்கிறது காஸ்ட் ப்ரைஸ், இதுவும் காஸ்ட் ப்ரைஸ், இது கடைசி மெர்ஜ் பண்ணதுக்கு அப்புறம் ரெண்டையும் ஒன்னா சேர்த்ததுக்கு அப்புறம் வரக்கூடிய காஸ்ட் ப்ரைஸ், காஸ்ட் ப்ரைஸ் அந்த சென்டர்ல போடணும். ஓகே, ஸோ ரெண்டையும் மெர்ஜ் பண்ணதுக்கு அப்புறம் கிடைக்கக்கூடிய லாபம் எவ்வளவு? 10%. எவ்வளவு ரூபாய்க்கு வித்தா? 34 ரூபா 10 காசுக்கு வித்தா 10% லாபம். அப்ப அந்த 34 ரூபா 10 காசுங்கிறது 110% ஈக்குவலா இருக்குமா? ஏன்னா எப்பவுமே லாபம்னா என்ன சொல்லியிருக்கேன், உங்களுக்கு 100 கூட ஆட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன், நஷ்டம்னா 100ல இருந்து மைனஸ் பண்ணணும். அப்ப அந்த 34.1 110%னா 100%க்கு என்னன்னு கண்டுபிடிச்சா நமக்கு மெர்ச் பண்ண காஸ்ட் ப்ரைஸ் கிடைச்சிருமா? ரெண்டு அரிசியும் ஒன்னா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் என்ன காஸ்ட் ப்ரைஸ் கிடைச்சிருமா? ஸோ இப்போ எக்ஸ்னு வச்சுட்டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. 110 × x = 341 × ஸோ அவ்வளவுதானே. ஸோ 341 வரும், 341 × 10 வரும், ரைட்டா? ஏன்னா இங்க வந்து × 100 போடுவீங்க, ஒரு ஜீரோவும் ஒரு புள்ளியும் கேன்சல் ஆகிரும். ஸோ 341 × 10 வரும். ஸோ இப்போ கட் பண்ணா என்ன வரும்? 0 0 கட் ஆகிரும். ஸோ வேற என்ன வரும்? x = 341/11 இருக்கும். வேற ஏதாவது கட் பண்ண வழி இருக்கா? 3 11 33, ஸோ 1 11 11 31 வருது. அப்போ மெர்ஜ் பண்ணதுக்கு அப்புறம் அதோட காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோனா 31 ரூபா, ஓகேவா? இப்போ என்ன கதைனா ஃபர்ஸ்ட் பையில உள்ள அரிசியோட விலை 30 ரூபா, ரெண்டாவது பையில உள்ள அரிசியோட விலை 32 ரூபா, ரெண்டையும் மொத்தமா ஒரு பையில நான் கொட்டிட்டேன். கொட்டிட்டு இப்போ என்ன பண்றேன்னா இந்த பைக்குள்ள இருக்க அரிசி எல்லாத்தோட காஸ்ட் ப்ரைஸ் உண்மையான விலை எவ்வளவு அப்படின்னா 31 ரூபா, ஓகேவா? ஸோ அதோட உண்மையான விலை எவ்வளவு வரும்? இது ரெண்டுக்கும் மெர்ச் பண்ணதுக்கு அப்புறம் இதோட காஸ்ட் ப்ரைஸ் 31 ரூபா. இதுக்கு லாபம் பாக்குறதுக்காண்டி நான் 34 ரூபா 10 காசுக்கு விற்கிறேன், ஓகேவா? ஸோ இப்போ இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் எடுங்க. எடுத்தா என்ன வரும்? 32.5 31 போச்சுன்னா எவ்வளவு என்ன வரும்? இப்படி மைனஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம். இல்லைன்னா இங்க 2 ரூபா 50 பைசா இருக்கு, இங்க 1 ரூபா இருக்கு. ஸோ போனா எவ்வளவு வரும்? 2 ரூபா 50 பைசால 1 ரூபா போனா என்ன வரும்? 1.50 வரும், அப்படிதானே? ஸோ 32 ல 31 போச்சுன்னா 1, இங்க ஒரு 50 பைசா இருக்கு. ஸோ 1.5 இருக்கும். இதுல இருந்து இதை மைனஸ் பண்ணுங்க, 31 - 30 1 கிடைக்கும். ஸோ இப்போ என்ன வரும்? ஃபர்ஸ்ட் பார்ட்ல உள்ள ரேஷியோ எவ்வளவு? 1.5 இருக்கு. ஸோ இது ரெண்டையும் வேணா பாயிண்ட்ல இருக்கிறதுக்கு 10 மல்டிப்ளை பண்ணுங்க, 15:10 கிடைக்கும். இப்போ கேன்சல் பண்ணா 3 × 15 = 2 × 10, அப்போ 3:2 ரேஷியோ கிடைக்கும். 3:2 ஆப்ஷன் டி, ஓகேவா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் பையில இருந்து 3 பங்கு அரிசியும் ரெண்டாவது பையில இருந்து 2 பங்கு அரிசியும் எடுத்து மிக்ஸ் பண்ணாரு அப்படின்னா அதோட காஸ்ட் பிரைஸ் 31 ரூபா வரணும். ஸோ 10% லாபத்துல வித்தாருன்னா 34 ரூபா 10 காசு வரணும், ஓகேவா? ஸோ என்ன ரேஷியோல மிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா 3:2 ரேஷியோல மிக்ஸ் பண்ணணும். ஸோ இந்த கொஸ்டினை வந்து அலிகேஷன் மெத்தட்ல நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஸோ சில நேரம் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பையில உள்ள அரிசியோட காஸ்ட் பிரைஸ் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும், சில நேரம் பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ரேஷியோ கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும், சம்டைம்ஸ் பாத்தீங்கன்னா மெர்ச் பண்ண காஸ்ட் பிரைஸ் என்னங்கிறத கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த அலிகேஷன் மெத்தட்லயே ஒவ்வொரு வேல்யூஸும் எப்படி கண்டுபிடிக்கணுங்கிறத நான் ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல சொல்லி கொடுத்துருக்கேன். அதாவது இதே கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பையோட காஸ்ட் பிரைஸ் கொடுக்க மாட்டோம், அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பையோட காஸ்ட் பிரைஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ ரெண்டாவது பையோட காஸ்ட் பிரைஸ் மட்டும் கொடுத்துருப்பான், சில இதுல ரெண்டாவது பையோட காஸ்ட் பிரைஸ் கொடுத்துருக்க மாட்டான். சில கொஸ்டின்ல இன்னும் ஈஸியா இங்க விற்ற விலை கொடுத்துருக்காங்களா, ஸோ விற்ற விலைக்கு பதிலாக அதோட அடக்க விலை கொடுத்துருப்பாங்க. டைரக்டாவே அதை வந்து இவ்வளவு ரூபாய், அதோட உண்மையான விலை 31 ரூபான்னு டைரக்டா கொடுத்துருப்பாங்க. அப்போ நமக்கு இந்த கால்குலேஷன் தேவையே இல்லை, ஜஸ்ட் ஒரு 2 செகண்ட்ல ஆன்சர் பண்ணிடலாம். காஸ்ட் பிரைஸ் கண்டுபிடிக்க வேண்டாம், சில இடத்துல டைரக்டாவே காஸ்ட் பிரைஸே கொடுத்துருப்பாங்க. நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா அலிகேஷன் மெத்தட்ல இங்க போடுறது எல்லாமே என்னது? காஸ்ட் பிரைஸ் தான் போடணும். ஓகே, தெளிவா புரிஞ்சிருச்சா? ஸோ இதை இன்னும் பேசிக்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல நீங்க பாத்துக்கோங்க. ஓகே, அடுத்த கொஸ்டின் பாக்கலாமா? ஸோ இந்த அலிகேஷன் மெத்தட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். மேக்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு 40% கொஸ்டினுக்கு நாம இந்த மெத்தட் யூஸ் பண்ணுவோம். ஆவரேஜ் டாபிக்ல யூஸ் பண்ணுவோம், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல யூஸ் பண்ணுவோம், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல யூஸ் பண்ணுவோம், அதே மாதிரி ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி நிறைய இடத்துல அலிகேஷன் மெத்தட் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த அலிகேஷன் மெத்தடை நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க.
இந்த கொஸ்டின்ல என்ன சொல்லியிருக்காங்க, பர்சன்டேஜ் வைஸ் பிரேக்அப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஸ்பெஷலைசேஷன் இன் எம்பிஏ. எத்தனை ஸ்டூடெண்ட் இருக்காங்க எம்பிஏல, டோட்டலா 8000 ஸ்டூடெண்ட் வந்து இருக்காங்க. ஓகே, வாட் இஸ் த டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஹேவிங் ஸ்பெஷலைசேஷன் இன் ஐஆர் மார்க்கெட்டிங் அண்ட் ஐடி. ஓகே, ஸோ எம்பிஏ பிரிவில் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்களோ, ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்களோ அதை வந்து இதில் கொடுத்துருக்காங்க, இந்த சர்க்கிளில் கொடுத்துருக்காங்க. இந்த சர்க்கிளில் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பை சார்ட்டு அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இதுதான் என்ன சொல்லுவோம், பை சார்ட்டுன்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க, மொத்த மாணவர்களோட எண்ணிக்கை வந்து 8000 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டோட்டலாக இதில் எத்தனை பேர் இருக்காங்க, 8000 பேர் இருக்காங்க. ஐஆர் சந்தைப்படுத்துதல் தகவல் தொழில்நுட்பம் ஆகியவற்றில் நிபுணத்துவம் பெற்ற மொத்த மாணவர்களின் எண்ணிக்கை என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, எதுல எல்லாம் கேட்டிருக்காங்க, ஐஆர் மார்க்கெட்டிங் ஐடி. ஓகே, இந்த வட்டம் ஃபுல்லா பாத்தீங்க அப்படின்னா 8000, வட்டம் ஃபுல்லா பாத்தீங்க அப்படின்னா 100%. ஓகேவா, சோ இதுல உங்களுக்கு என்னெல்லாம் கேட்டிருக்காங்க, ஐஆர் ஐடி மார்க்கெட்டிங் இந்த மூணு பேர் இதுலயும் எத்தனை பேர் இருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. சோ பர்சன்டேஜ்ல பார்த்தா எத்தனை பேர் இருப்பாங்க, இதுல 22%, இதுல 16%, இதுல 17%, எல்லாத்தையும் ஆட் பண்ணா என்ன வரும், 22 17 என்ன வரும், 39 வருமா. சோ 45 45 பத்தும் 55 வருது. அப்ப இந்த மூணுல இருக்கிறவங்க எவ்வளவு, 55%. அப்ப டோட்டலா 8000 பேரு, அதுல 55% எவ்வளவுன்னு கண்டுபிடிங்க. அதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகே, சோ இப்ப 2 0 2 0 கட் ஆகிடும். ஆன்சர் என்ன வரும், 55 × 8 8 5 40. ஸோ 40 44, ஸோ 4400 பேர் இருக்காங்க. இந்த மூணு டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்க எத்தனை பேர், 4400. ஸோ 4400ங்கிறது ஆப்ஷன் டி. ஓகே, கிளியரா புரிஞ்சிருச்சா, அடுத்த கொஸ்டின் போலாமா. ஸோ உங்களுக்கான ஹோம்ஒர்க் கொஸ்டின் என்னன்னா, நீங்க வந்து இந்த ஃபினான்ஸ், ஹச்ஆர், ஐபி டீம், ஸோ இதுல எல்லாம் எத்தனை பேர் இருக்காங்க அப்படிங்கிறத நீங்க வந்து கால்குலேட் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க. ஓகேவா, ஸோ இதுல எத்தனை, ஸோ டோட்டல் பாத்தீங்கன்னா 80,000. 80,000 எதுக்கு ஈக்குவலா இருக்கும், 100%க்கு ஈக்குவலா இருக்கும். அதுல இருந்து 1%, சாரி 8,000, அதுல இருந்து 1% என்னன்னு கண்டுபிடிங்க. 1% உங்களுக்கு என்ன வரும், 18 வரும். அப்போ ஃபினான்ஸ்னா 12 × 80, ஹச்ஆர்னா 14 × 80, ஐபினா 19 × 80. இதுதான் இதுக்கான கான்செப்ட். ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா. இந்த கொஸ்டின்ல என்ன சொல்லியிருக்காங்க, இது ரொம்ப பேசிக்கான கொஸ்டின், வாட் இஸ் த ஆவரேஜ் ஆஃப் 512 620 428 580. ஸோ இதோட சராசரி என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ சராசரினா எப்படி கண்டுபிடிப்போம், எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு எத்தனை ஐட்டம்ஸ் இருக்கோ அதெல்லாம் டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைச்சிரும், சராசரி வந்து கிடைச்சிரும். ஓகேவா, ஸோ இப்போ இதுல இருக்க எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். ஸோ ஆட் பண்ணா என்ன வரும், 8 8 2 10 0 9 11 13 13 14 6 10 16 16 5 21. ஸோ 2140 வருது. இப்போ எத்தனை ஐட்டம் இருக்கு, 1 2 3 4 ஐட்டம் இருக்கு. ஓகே, ஸோ கட் பண்ணா நமக்கு என்ன வரும், 5 4 20. ஸோ திருப்பி என்ன வரும், 5 4 20 போட்டாச்சு, 3 4 12 அப்படிதானே. ஸோ 3 4 12, 5 4 20. அப்போ சராசரி என்ன வருது, 535. அப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன, 535 535ங்கிறது ஆப்ஷன் டி. ரொம்ப பேசிக்கான கொஸ்டின். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. இந்த கொஸ்டின்ல பாருங்க, எத்தீவ் ஸ்டார்டட் ரன்னிங் அட் ஏ ஸ்பீட் ஆஃப் 15 m/s ஆஃப்டர் ரன்னிங் ஃபார் 12 seconds. எ போலீஸ்மேன் ஸ்டார்டட் ரன்னிங் டு கேட்ச் த தீவ் இன் த சேம் டைரக்ஷன் அட் த ஸ்பீட் ஆஃப் 20 m/s. ஹவு மெனி மீட்டர் வில் த போலீஸ்மேன் ரன் டு கேட்ச் த தீவ். என்ன சொல்லியிருக்காங்கன்னு புரியுதா, ஒரு திருடன் 15 m/s வேகத்தில் ஓடத் தொடங்கினான். 12 வினாடிகள் ஓடிய பிறகு அதே திசையில் 20 m/s வினாடி வேகத்தில் திருடனை பிடிக்க ஒரு காவலர் ஓட தொடங்கினார். திருடனை பிடிக்க காவலர் எத்தனை மீட்டர் ஓடுவார், இதுதான் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. ஸோ ரொம்ப ஈஸியான கொஸ்டின். ஸோ இங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு திருடன் இருக்கான். ஓகேவா, ஸோ அந்த திருடை வந்து பாத்தீங்கன்னா இவனோட ஸ்பீடு வந்து 15 m/s. ஓகே, இவன் வந்து ஒரு 12 seconds ஓடிடுறான், இந்த இடத்துல இருந்து ஒரு 12 seconds ஓடி போய் இந்த இடத்துல நிக்கிறான். இப்ப திருடன் எங்க இருக்கான், திருடை வந்து இந்த இடத்துக்கு வந்துடுறான். ஸோ ஒரு 12 seconds ஓடிடுறான், எவ்வளவு தூரம் நமக்கு தெரியாது. ஸோ ஒரு 12 seconds இவ்வளவு டிஸ்டன்ஸ் இங்க இருந்தவே இங்க ஓடிடுறான். இப்போ இங்க இருந்து ஒரு போலீஸ்காரர் அவனை பாக்காரு. ஓகேவா, ஸோ இங்க இருந்து பாக்குறாரு அவன் 12 seconds ஓடினதுக்கு அப்புறமா இந்த இடத்துல இருந்து போலீஸ்காரர் வந்து என்ன பண்றாரு, திருடனை வந்து பாக்காரு. ஓகேவா, ஸோ பாக்காரு. இப்ப திருடனை வந்து இவர் வந்து என்ன பண்றாரு, பிடிக்கணும். ஓகே, ஸோ பிடிக்கிறதுக்காக இவர் ஒரு ஸ்பீட்ல ஓடணும் அப்படிதானே. அப்போ என்ன டைரக்ஷன்ல ஓடணும், திருடன் எந்த திசையில ஓடுறானோ அந்த டைரக்ஷன்ல தான் ஓடணும். ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஓடினாருன்னா ஒரு காலமும் திருடனை பிடிக்க முடியாது. அப்ப திருடன் எந்த திசையில ஓடுறானோ அந்த திசையில தான் இவரும் ஓடணும். இப்போ இவரும் அதே 15 m/s வேகத்துல ஓடுறாருன்னு வச்சுக்கோங்களேன், திருடனை பிடிக்க முடியுமா, முடியாது. ஏன்னா அவன் தான் இங்க இருக்கிறான்,
திருடனோட ஸ்பீடும் இவரோட ஸ்பீடும் ஈக்குவலா இருந்தா எப்படி திருடனை பிடிக்க முடியும்? அவன் இவருக்கு கொஞ்சம் முன்னாடிலாம் இருக்கான், அப்போ இவரோட ஸ்பீடு அதிகமா இருக்கணும். அப்போ போலீஸோட ஸ்பீடு எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னா 20 மீட்டர் பெர் செகண்ட்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? சோ 20 மீட்டர் பெர் செகண்ட். அடுத்து என்ன சொல்றாங்க, திருடனை பிடிக்க ஒரு காவலர் ஓட தொடங்கினார், திருடனை பிடிக்க அவர் எவ்வளவு தூரம் ஓடணும், இதான் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. ஓகேவா? சோ திருடனை பிடிக்கிறதுக்கு எவ்வளவு தூரம் ஓடணும் இதை தான் நாம வந்து கண்டுபிடிக்கணும். நமக்கு என்ன தெரியும், ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம். ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம் தெரியும். இப்ப ஃபர்ஸ்ட் திருடை வந்து போலீஸ்காரர்ல இருந்து எவ்வளவு தூரம் தள்ளி நிக்கிறான்னு பாருங்க. இங்க இங்க போலீஸ்காரர் நிக்கிறாரு, இப்ப திருடை இந்த இடத்துல இருக்கான், அதாவது இங்க அப்படிதானே, ஃபர்ஸ்ட் இங்க இருந்தான் இப்ப இங்க இருக்கான். அப்ப திருடனுக்கும் போலீஸுக்கும் ஃபர்ஸ்ட் உள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளவுன்னு கண்டுபிடிங்க. ஓகேவா? சோ அப்ப அந்த டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும், டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்டு டைம் தெரியும். அப்படிதானே, இப்போ திருடனோட ஸ்பீடு எவ்வளவு, 15 மீட்டர் பெர் செகண்ட். ஓகே, சோ டைம் எவ்வளவு, 12 செகண்ட்ஸ். அப்ப இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா திருடை வந்து ஸ்டார்டிங்ல இருந்த இடத்துல இருந்தும், அதாவது போலீஸ் பாக்குறதுக்கு முன்னாடி இருந்த இடத்துக்கும், இப்போ கொஞ்ச தூரம் முன்னாடி போயிருப்பான் இல்லையா அந்த இடம் தெரியுமா? புரியுதா நான் என்ன சொல்றேன்னு? இது இனிஷியலா அவன் நின்னது, இப்ப 15 மீட்டர் பெர் செகண்ட் வேகத்துல அவன் ஓடுறான், ஒரு 12 செகண்ட் ஓடுனதுக்கு அப்புறம் இந்த ஃபைனல் இடத்துல நிக்கிறான் இல்லையா. சோ போலீஸ் இங்க இருந்து பாக்குறாரு. ஓகேவா? சோ போலீஸ் இங்க இருந்து பாக்கும்போது போலீஸுக்கும் திருடனுக்கும் உள்ள தூரம், அதாவது திருடனோட பழைய இடத்துல போலீஸ் நிக்கிறாரு, இங்க இருந்து திருடனுக்கும் போலீஸுக்கும் உள்ள தூரத்தை கண்டுபிடிக்க போறோம். ஓகேவா? அப்ப டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு எவ்வளவு வரும், 15 இன்டு 12 கிடைக்கும். 15 இன்டு 12 உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும், 180 மீட்டர்னு கிடைக்கும். அப்படிதான, 15 12 மல்டிப்ளை பண்ண என்ன ஒரு 5 2 10 5 3 8, சோ 180 மீட்டர்னு. சோ இப்போ போலீஸ்காரர் வந்து திருடனை எவ்வளவு தூரத்துல பிடிப்பாரு அதை தான் நாம வந்து கண்டுபிடிக்கணும். இது போலீஸ், இது திருடன், ரெண்டு பேருக்கும் உள்ள டிஸ்டன்ஸும் 180 மீட்டர். சோ போலீஸோட ஸ்பீடு பாத்தீங்க அப்படின்னா 20 மீட்டர் பெர் செகண்ட், திருடனோட ஸ்பீடு பாத்தீங்கன்னா 15 மீட்டர் பெர் செகண்ட். சோ இவரும் ஓட ஆரம்பிச்சிடுறாரு, போலீஸ் வந்து திருடனை பார்த்துட்டு துரத்தி ஓடுறாருன்னா திருடன் அதே இடத்துலயே அனுப்பான், அவனும் ஓடிக்கிட்டு இருப்பான். இப்ப போலீஸும் ஓடுவாரு, திருடனும் ஓடிக்கிட்டு இருப்பாங்க. சோ இப்ப இந்த இடத்துல நாம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு என்னெல்லாம் இருக்கு, இங்க ஸ்பீடு இருக்கு, இங்க டிஸ்டன்ஸ் இருக்கு. சோ எவ்வளவு டைமுக்குள்ள போலீஸ் வந்து திருடனை பிடிப்பாரு அப்படிங்கறத நாம கண்டுபிடிக்கணும். அப்ப இந்த இடத்துல நமக்கு ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம் தெரியும். நாம கண்டுபிடிக்க வேண்டியது டைம், எவ்வளவு டைமுக்குள்ள திருடனை பிடிப்பாரு. சோ டைம் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடுன்னு தெரியும். ஓகேவா? சோ இப்போ இங்க ரெண்டு ஸ்பீட் இருக்கு, அப்ப எந்த ஸ்பீடு மேம் எடுக்கணும் அப்படின்னு கேப்பீங்க. சோ இந்த இடத்துல நீங்க எடுக்க வேண்டியது ரிலேட்டிவ் ஸ்பீடு, ஏன்னா இந்த இடத்துல ரெண்டு பேருமே மூவிங்ல தான் இருக்காங்க, ரெண்டு பேருமே ஓடிட்டு தான் இருக்காங்க. திருடே முன்னாடி ஓடிக்கிட்டு இருக்கான், போலீஸ் பின்னாடி ஓடிக்கிட்டு இருக்காரு. ஓகேவா? அப்ப ரிலேட்டிவ் ஸ்பீடு கண்டுபிடிக்கணும், ரெண்டு பேருமே என்ன டைரக்ஷன்ல போறாங்க, சேம் டைரக்ஷன்ல போறாங்க. போலீஸோடது 20 மீட்டர் பெர் செகண்ட், திருடனோடது 15. அப்ப ரிலேட்டிவ் ஸ்பீடு சேம் டைரக்ஷன் என்ன பண்ணணும், மைனஸ் பண்ணணும், 20 - 15 5 மீட்டர் பெர் செகண்ட் வரும் ரிலேட்டிவ் ஸ்பீடு. அப்ப டைம் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் எவ்வளவு, 180. ஓகே, சோ 180 டிவைடட் பை 5 இருக்கும். அப்போ எவ்வளவு டைமுக்குள்ள பிடிப்பாரு, 1 5 3 5 15 6 30. சோ ஒரு 36 செகண்டுக்குள்ள அவர் வந்து என்ன பண்ணிடுவாரு, திருடனை பிடிச்சிருவாரு. ஓகே, தெளிவா புரிஞ்சிருச்சா? ஏன்னா அந்த 180 மீட்டர் தான் ரெண்டு வருக்கும் உள்ள அந்த டிஃபரன்ஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஏன்னா திருடை போலீஸ் இங்க இருப்பாரு, திருடை இங்க இருப்பாரு, அந்த 180 மீட்டரை இவர் கடந்துட்டாரு. கடந்துட்டாருனாலே என்ன பண்ணிடலாம், திருடனை பிடிச்சிடலாம். அதனாலதான் நம்ம இந்த டிஸ்டன்ஸ் எடுத்திருக்கோம். அப்ப எவ்வளவு டைம், 36 செகண்டுக்குள்ள திருடனை பிடிச்சிருவாரு. ஓகேவா? அப்போ போலீஸ்காரரு எவ்வளவு கடந்திருப்பாரு, திருடனை பிடிக்க காவலர் எத்தனை மீட்டர் ஓடுவார்னு கேட்டிருக்காங்க. சோ ஸ்டார்டிங்ல போலீஸ்காரர் இங்க இருந்தாரு, திருடனுக்கும் போலீஸுக்கும் இடையில உள்ள தூரம் பாத்தீங்க அப்படின்னா 180 மீட்டர். சப்போஸ் திருடை ஓடாம இதே இடத்துல இருந்தான்னா போலீஸ்காரரு வெறும் 180 மீட்டர் மட்டும் கடந்தா போதும். போலீஸ் ஓட ஆரம்பிச்சதும் திருடனை என்ன பண்ணுவான், போலீஸை பார்த்துட்டு அவனும் ஓட ஆரம்பிப்பா. அப்ப எவ்வளவு தூரத்துல அவர் கேட்ச் பண்ணுவாரு. ஓகே, சோ ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம், டிஸ்டன்ஸ் தான் வேணும். சோ distance equal to speed into time. So police தான திருடனை பிடிக்க போறாரு. So இந்த இடத்துல நீங்க ஸ்பீடு பாத்தீங்க அப்படினா போலீஸோட ஸ்பீடு போடணும். போலீஸோட ஸ்பீடு எவ்வளவு, 20 மீட்டர் பெர் செகண்ட். எவ்வளவு டைமுக்குள்ள பிடிக்கிறாரு, 36 செகண்ட்ஸ்க்குள்ள பிடிக்காரு. So 36 equal to என்ன வரும், 720 மீட்டர். அப்போ போலீஸ் அந்த அவரோட ஸ்டார்டிங்ல இருந்து திருடனை பிடிக்கும் போது எவ்வளவு தூரம் ஓடி இருப்பாரு, 720 மீட்டர் வந்து அவர் வந்து ஓடி இருப்பாரு. ஓகேவா? சோ எவ்வளவு தூரம் ஓடி இருப்பாரு, 720 மீட்டர்ல போலீஸ் வந்து திருடனை பிடிச்சிருவாரு. சோ 720ங்கிறது ஆப்ஷன் சி. ஓகே, புரியுதா, தெளிவா புரிஞ்சிருச்சா? சோ இதுல டவுட் ஏதாவது இருக்கா? சோ ஃபர்ஸ்ட் இனிஷியலா ரெண்டு பேருக்கும் உள்ள வித்தியாசம் எவ்வளவுன்னு பாருங்க, 180 மீட்டர் லீடிங்ல இருக்கான் திருடை வந்து, அப்படிதானே? அப்ப அந்த டிஸ்டன்ஸ வச்சிருங்க. அப்போ போலீஸ் வந்து திருடனை பிடிக்க எவ்வளவு நேரம் ஆகுங்கிறத கண்டுபிடிங்க. சோ கண்டுபிடிக்கும் போது 36 செகண்ட் கிடைச்சது. ஓகேவா? சோ இப்போ நாம வந்து இந்த 36 செகண்டுக்குள்ள திருடனை பிடிச்சிடுறாரு. அப்போ போலீஸோட என்னெல்லாம் தெரியும், அவரோட ஸ்பீடும் தெரியும், அவர் எடுத்துக்கொள்ளக்கூடிய டைமும் தெரியும். சோ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும் போது எவ்வளவு தூரத்துல பிடிப்பாருங்கிறத கண்டுபிடிச்சாச்சு. ஓகே, கிளியரா புரிஞ்சிருச்சா? அடுத்த க்வெஸ்சன் போலாமா?
இந்த கொஸ்டின்ல பாருங்க, ராஜீவ் செல்சிய புக் டு மோகன் அட் ஏ ப்ராஃபிட் ஆஃப் 9% அண்ட் மோகன் செல்சிய டு கோபால் அட் ஏ ப்ராஃபிட் ஆஃப் 13%. இஃப் கோபால் பேஸ் ருபீஸ் 12,317 ஃபார் இட், ஃபைண்ட் த காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் காஸ்ட் ப்ரைஸ் ஃபார் ராஜீவ். ஓகேவா, ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின். ராஜீவ் கிட்ட ஒரு புக் இருக்கு, ஓகேவா, அந்த புக்கோட விலை எனக்கு என்னன்னு தெரியாது. ஓகேவா, சோ ராஜீவ் கிட்ட ஒரு புக் இருக்கு, அந்த புக்கோட விலை எனக்கு என்னன்னு தெரியாது, நான் 100 வச்சுக்கிறேன். ஓகேவா, இப்போ ராஜீவ் வந்து அந்த புக்கை மோகனுக்கு 9% லாபத்துல விற்கிறாரு, மோகன் அதை கோபாலுக்கு 13% லாபத்துல விக்கிறாரு. கோபால் வந்து 12,317 ரூபாய் கொடுத்து வாங்கியிருந்தான் அப்படின்னா ராஜீவோட விலை என்ன? அதான் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க, ராஜீவுக்கான அடக்க விலை என்ன? ஓகே, ராஜீவோட புக்கோட விலை வந்து நான் 100 ரூபான்னு அசியூம் பண்ணிக்கிறேன். ஓகேவா, சோ இப்ப இவன் யாருக்கிட்ட விக்கிறான்? ராஜீவ் வந்து மோகன் கிட்ட விக்கிறான். ஓகே, சோ மோகன் கிட்ட எவ்வளவு விதத்துல விக்கிறான்? 9% லாபத்துல விக்கிறான். ராஜுவோட புக்கோட விலை 100 ரூபாய், 9% லாபம்னா என்ன பண்ணணும்? 100 கூட ஆட் பண்ணிக்கணும். அப்ப எவ்வளவு ரூபாய்க்கு ராஜு விற்பான்? 109 ரூபாய்க்கு ராஜு விற்பான். மோகன் வந்து யாருக்கிட்ட வாங்குறான்? ராஜீவ் கிட்ட வாங்குறான். அப்ப அந்த 109ங்கிறது ராஜுவோட விற்ற விலை, மோகனோட வாங்கிய விலையா இருக்கும். நான் சொல்றது தெளிவா புரியுதா? கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க. பொருளோட உண்மையான விலை 100 ரூபான்னு அசியூம் பண்ணிக்கோங்க. இவன் 9% லாபத்துல விற்கிறான். அப்ப இவன் எவ்வளவு ரூபாய்க்கு விற்பான்? 109 ரூபாய்க்கு விற்கிறான். மோகன் எவ்வளவு ரூபாய்க்கு வென்றது வாங்குறான்? 109க்கு வாங்குறான். அப்ப மோகனோட காஸ்ட் ப்ரைஸா இருக்கும், ராஜீவோட செல்லிங் ப்ரைஸா இருக்கும் இது. ஓகேவா, அடுத்து மோகன் என்ன பண்றான்னா, இந்த 109 ரூபாய்க்கு வாங்கின புக்கை கோபால்னு ஒருத்தன் இருக்கான், அவங்கிட்ட 13% லாபத்துல விற்கிறான். ஓகேவா, அப்போ மோகனோடது எவ்வளவு? 109 ரூபாய்க்கு வாங்கியிருக்கான். 13% லாபம்னா என்ன பண்ணணும்? லாபம்னா 100 கூட ஆட் பண்ணிக்கணும். சோ 113/100 போடணும். ஓகே, தெளிவா புரியுதா? இந்த இடத்துல மேடம் இதுக்கு மட்டும் நீங்க ஏன் இந்த மாதிரி பெருக்கல் போட்டு கேன்சல் பண்ணி எழுதல அப்படின்னு கேப்பீங்க. அப்படி எழுதினாலும் 109 தான் வரும். 100 ரூபீஸ் ராஜீவோடது. சோ 9% லாபங்கும் போது 109/100 போடுவீங்க, 100 கேன்சல் ஆகிரும். அதனாலதான் நான் இங்க டைரக்டாவே அப்படி எழுதிட்டேன். சோ இங்க இப்போ இங்க டைரக்டா என்னால கேன்சல் பண்ண முடியாது. அதனால மோகனோட விலை 109 ரூபாய். சோ 13% லாபம்ங்கிறதுனால 113/100 போட்டுக்கிட்டேன். சோ இதை கேன்சல் பண்றது கஷ்டம், அதனால நான் அப்படியே வச்சுக்கிறேன், எங்கேயாவது எனக்கு கேன்சல் ஆகும். ஓகே, இப்ப என்ன சொல்லிருக்காங்க? அப்ப இந்த 109/113/100ங்கிறது மோகனோட விற்ற விலை, கோபாலோட வாங்கிய விலை. ஓகேவா, அப்போ ஒவ்வொருத்தரும் அந்த புக்குக்கு என்னென்ன விலை கொடுத்துருக்காங்க? ராஜீவ் 100 ரூபாய் கொடுத்துருக்கான் ஒரு அசம்ஷனுக்கு, ரூபாய் ஆனாலும் வச்சுக்கோங்க இல்ல பர்சன்டேஜ் ஆனாலும் வச்சுக்கோங்க. மோகன் 109 ரூபாய் கொடுத்துருக்கான், கோபால் இந்த அமௌண்ட் கொடுத்துருக்கான். ஓகேவா, சோ இப்ப கொஸ்டின்ல என்ன சொல்லியிருக்காங்க? கோபால் 12,317 ரூபாய் கொடுத்தால் ராஜீவுக்கான அடக்க விலையை கண்டறியவும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா, சோ இப்போ கோபால் எவ்வளவு கொடுக்கறான்? 12,317 ரூபாய். பர்சன்டேஜ்ல பார்த்தா கோபாலோடது எவ்வளவு? 109/113/100, இதுதான் பெர்சன்டேஜ்ல அவனோட ரேட். ரூபாயில 12,317. ஓகேவா, சோ இப்போ இதுதான் யாரோடது? கோபாலோடது. ஓகேவா, உங்களுக்கு யாரோடது கேட்டிருக்கான்? ராஜீவோடது கேட்டிருக்கான். ஓகே, சோ இதுல ஒன் பார்ட் என்னன்னு கண்டுபிடிக்கலாம். சோ 109/113 இருக்கு, இதை பாருங்க. இங்க யூனிட் டிஜிட் 7 இருக்கு, இங்க 9/3 இருக்கு. 9/3 என்ன வரைக்கும்? 7 தான் வருது. கண்டிப்பா இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா இந்த வேல்யூ வர மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. நீங்க என்ன பாருங்க, 113/109. சோ 9/3 = 27. சோ திருப்பி என்ன வரும்? 9/9 = 11. சோ மீதி 1, 9, 12, 12, 1, 13. சோ 1, 1, 2, 12,317 வருது. சோ 3x3 மல்டிப்ளிகேஷனுக்கான ஷார்ட்கட் ஏற்கனவே வேதிக் மேக்ஸ் கிளாஸ்ல சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகே, அப்ப இதை ஃபுல்லா அடிச்சுட்டு ஒரு டைம்னு போட்டுடலாமா? இந்த 100 இங்க கொண்டு வந்துடலாம். அப்போ ஒன் பார்ட் எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? 100க்கு ஈக்குவலா இருக்கும். புரியுதா? இதை ஃபுல்லா கட் பண்ணி ஒன்னு போட்டுடலாம். சோ இங்க என்ன இருக்கும்? ஒன் பார்ட் எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? 100க்கு ஈக்குவலா இருக்கும். இப்ப என்ன கேட்டிருக்காங்க? ராஜீவோட அடக்க விலை என்னன்னு கேட்டிருக்காங்க. ராஜீவோட அடக்க விலை எவ்வளவு? 100 பார்ட். ஒன் பார்ட் 100னா 100 பார்ட் என்ன? 100×100. சோ ராஜீவோட அடக்க விலை எவ்வளவு? 10,000 ரூபாய். ஓகேவா, அவனோட உண்மையான விலை எவ்வளவு? 10,000 ரூபாய். சோ 10,000ங்கிறது ஆப்ஷன் டி. ஓகே, சோ தெளிவா புரிஞ்சிருச்சா? இப்போ சப்போஸ் மோகனோட அடக்க விலை கேட்டாங்கன்னா என்ன பண்ணணும்? 1 பார்ட் 100னா 109×100. ஓகே, சோ அப்போ மோகனோட அடக்க விலை 109,000னு போட்டுடலாம். இப்போ இன்னொரு விதமா கொஸ்டின் கேட்கலாம். ராஜீவோ வாங்கின காசுக்கும் மோகனோட அடக்க விலைக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னு கேட்கலாம். அப்ப வித்தியாசம் என்ன வரும்? 109-100 எவ்வளவு வரும்? 9 வரும். அப்ப 9 பார்ட் கண்டுபிடிச்சா போதும். 1 பார்ட் 100னா 9 பார்ட் என்ன வரும்? 9×100. சோ 900 கிடைக்கும். ஓகே, தெளிவா புரிஞ்சிருச்சா? சோ இந்த மாதிரி ரேஷியோலயே சம்ம முடிக்கணும். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாக்கலாமா? சோ இந்த கொஸ்டின்ல என்ன சொல்லியிருக்காங்க? எ ட்ரெயின் வித் 72 km/h ஸ்பீட் கிராசஸ் ஏ ஸ்டேஷனரி போல் இன் 35 செகண்ட்ஸ்.
ஹவு மச் டைம் டஸ் இட் டேக் டு கிராஸ் ஏ 1.1 கிலோமீட்டர் லாங் பிரிட்ஜ்? மணிக்கு 72 கிலோமீட்டர் வேகத்தில் ஒரு ரயில் 35 வினாடிகளில் ஒரு நிலையான துருவத்தை கடக்கிறது. 1.1 கிலோமீட்டர் நீளமுள்ள பாலத்தை கடக்க எவ்வளவு நேரம் ஆகும்? இதான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகே, சோ இப்ப என்ன சொல்லியிருக்காங்க, ட்ரெயினோட ஸ்பீடு சொல்லியிருக்காங்க எவ்வளவு, 72 கிலோமீட்டர் பெர் அவர். ஓகே, சோ டைம் வந்து எவ்வளவு, 32 செகண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க. ஓகேவா, சோ ஸ்பீடு தெரியும், டைம் தெரியும். இப்போ அடுத்து என்ன கேட்டிருக்காங்க, ஒரு பாலம் இருக்கு, பாலத்தோட இது பாத்தீங்கன்னா 1.1 கிலோமீட்டர். சோ இதை கடக்கிறதுக்கு இதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும், இதுதான் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. ஓகே, சோ ஒரு ட்ரெயின் இன்னொரு ட்ரெயினை கடக்குது அப்படின்னா அந்த இடத்துல டிஸ்டன்ஸுங்கிறது யாரு, இந்த ட்ரெயினோட லென்த் பிளஸ் இந்த ட்ரெயினோட லென்த், இதுதான் நமக்கு டிஸ்டன்ஸ். ஒரு ட்ரெயின் இன்னொரு ட்ரெயினுக்குள்ள இருக்க ஒரு பர்சனை கடக்குது அப்படின்னா அந்த இடத்துல டிஸ்டன்ஸுங்கிறது யாருன்னா இந்த ட்ரெயினோட லென்த் தான் உங்களுக்கு என்னது, டிஸ்டன்ஸ். சப்போஸ் ஒரு ட்ரெயின் ஒரு பாலத்தை கடக்குது அப்படின்னா அந்த இடத்துல டிஸ்டன்ஸுங்கிறது யாருன்னா இந்த ட்ரெயினோட லென்த் பிளஸ் இந்த பாலத்தோட லென்த் தான் டிஸ்டன்ஸ். ஸோ இது எல்லாமே டைம் அண்ட் டிஸ்டன்ஸ்ல ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ பேசிக் தெரியாத ஸ்டூடெண்ட்ஸ் அதுல பாத்துக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னு பாருங்க. ஸோ ஸ்பீடு தெரியும், டைம் தெரியும். ஸோ ஸ்பீடு ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம். நமக்கு டிஸ்டன்ஸ் தான் வேணும், ஏன்னா இந்த இடத்துல டிஸ்டன்ஸுங்கிறது யாருன்னா ட்ரெயினோட லென்த், இதுதான் நமக்கு என்னது, டிஸ்டன்ஸ். ஏன்னா ட்ரெயின் வந்து ஒரு கம்பத்தை கடக்குது, கம்பமா துருவமா என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு ஸ்டேஷனரி போல், ஒரு போலை கடந்து போகுது. ஒரு ஸ்டேஷனரினா ஒரு நிலையான ஒரு தூணோ போலோ இருக்கு, இதை கடந்து போகுது அப்படின்னா இந்த இடத்துல டிஸ்டன்ஸுங்கிறது யாருன்னா ட்ரெயினோட லென்த் தான் டிஸ்டன்ஸ். அப்போ நாம இந்த ரெண்டு டேட்டா வச்சு ட்ரெயினோட லென்த்தை கண்டுபிடிச்சிடலாமா, அந்த ட்ரெயினோட லென்த்தையும் இங்க இருக்க பிரிட்ஜோட லென்த்தையும் ஆட் பண்ணி அந்த ஸ்பீடையும் வச்சு நம்ம என்ன கண்டுபிடிச்சிடலாம், எவ்வளவு நேரத்துல பிரிட்ஜை கடக்குங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். நான் சொல்றது புரியுதா? சோ ட்ரெயினோட ஸ்பீடு 72 கிலோமீட்டர் பெர் அவர், டைம் வந்து 35 செகண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணணும், இங்க இருக்கிறது கிலோமீட்டர் பெர் அவர்ல இருக்கு, இது வந்து என்னதுல இருக்கு, செகண்ட்ஸ்ல இருக்கு. ஸோ கிலோமீட்டர் பெர் அவரை மீட்டர் பெர் செகண்டா மாத்தணும். அப்போ 5/18 மல்டிப்ளை பண்ணுங்க. ஸோ என்ன வரும், 4 டைம்ஸ் போகும். ஸோ 4×5 20 கிடைக்கும். ஸோ 20 மீட்டர் பெர் செகண்ட் இருக்கும். ஸோ ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம் நமக்கு தெரியும். இதுல இருந்து டைம் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடுன்னு இருக்கலாம். அப்படிதானே, ஸோ நமக்கு இங்க என்ன என்னெல்லாம் இருக்கு, ஸ்பீடும் இருக்கு டைமும் இருக்கு. ஸோ அப்போ இதுல இருந்து என்ன தேவை, டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்டு டைம். இந்த டிஸ்டன்ஸ் தான் என்னது, ட்ரெயினோட லென்த். ஓகே, ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம், ட்ரெயினோட லென்த் நமக்கு என்ன கிடைக்கும், ஸ்பீட் இன்டு டைம். ஸ்பீடு எவ்வளவு, 20 மீட்டர் பெர் செகண்ட். டைம் எவ்வளவு, 35. அப்போ 35×20 போடும்போது உங்களுக்கு என்ன வரும், 700 மீட்டர்னு கிடைக்கும். ட்ரெயினோட லென்த் 700 மீட்டர்னு தெரிஞ்சிருது. அப்ப ட்ரெயினோட லென்த் 700 மீட்டர், பிரிட்ஜோட லென்த் எவ்வளவு, 1.1 கிலோமீட்டர். ஸோ கிலோமீட்டரை மீட்டரா மாத்தணும். அப்போ 1000 மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 1.1×1000 போடும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும், 1100 மீட்டர்னு கிடைக்கும். அப்போ ட்ரெயினோட லென்த் 700 மீட்டர், அதுக்கப்புறம் அந்த பாலத்தோட லென்த் பாத்தீங்க அப்படின்னா 1100 மீட்டர். ஓகே, இப்போ நமக்கு என்ன என்ன கேட்டிருக்காங்க, அந்த பாலத்தை கடக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ட்ரெயினோட ஸ்பீடு வந்து நமக்கு எவ்வளவு, ட்ரெயினோட ஸ்பீடு வந்து நம்ம என்ன சொல்லியிருக்கோம், 20 மீட்டர் பெர் செகண்ட். இதானே ட்ரெயினோட ஸ்பீடு. ஸோ ட்ரெயினோட ஸ்பீடு 20 மீட்டர் பெர் செகண்ட், புரிஞ்சிருச்சா? ஸோ இப்போ நமக்கு ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம்னு தெரியும். ஸோ டைம் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு. ஓகே, ஸோ டிஸ்டன்ஸ் என்னது, ட்ரெயின் வந்து பாலத்தை கடந்து போகுது. அப்போ டிஸ்டன்ஸ் வந்து ட்ரெயினோட லென்த் பாலத்தோட லென்த், 700 பிளஸ் 1100 உங்களுக்கு என்ன வரும், 1800 வரும். ஸோ 1800 டிவைடட் பை 20, ஸோ கேன்சல் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும், 90 செகண்ட்ஸ் வரும். ஸோ 90 செகண்ட்ஸ், 90 செகண்ட்ஸுங்கிறது ஸோ ஆப்ஷன்லே இல்லையே. அப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது தப்பா, இல்லை நாம கண்டுபிடிச்சிருக்கிறது செகண்ட்ஸ்ல, அவன் ஆப்ஷன் கொடுத்துருக்கிறது மினிட்ஸ்ல கொடுத்துருக்கான், நிமிடங்கள்ல கொடுத்துருக்கான். அப்போ 90 செகண்ட்ஸா மினிட்ஸா மாத்தணும், ஒரு நிமிஷம். ஓகேவா, ஸோ ஒரு நிமிஷத்துக்கு எத்தனை செகண்டு, 60 செகண்டு. ஓகேவா, அப்போ இங்க 90 செகண்ட் இருக்கு. அப்போ 90 செகண்ட்னா எவ்வளவு நிமிஷம் வரும், 1.5 நிமிஷம் வரும். ஓகே, ஸோ அப்போ 1.5 மினிட்ஸ். ஓகேவா, ஸோ 1.5 மினிட்ஸுங்கிறது ஆப்ஷன் பி. ஓகே, தெளிவா புரிஞ்சிருச்சா? அடுத்த கொஸ்டின் போலாமா, ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின். இதுல கான்செப்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ட்ரெயினோட ஸ்பீடு கொடுத்துருக்காங்களா, அது எவ்வளவு நேரத்துல அந்த கம்பத்தை கடக்கும்னு சொல்லியிருக்கானா, இது ரெண்டையும் வச்சு ட்ரெயினோட லென்த் கண்டுபிடிக்கிறோம். ஓகேவா, இங்க கிலோமீட்டர் பெர் அவரா இருக்கு, இங்க செகண்ட்ஸா இருந்துச்சு. ஸோ கிலோமீட்டர் பெர் அவரா மீட்டர் பெர் செகண்டா மாத்திக்கிட்டோம். ஏன்னா ஒரே யூனிட் இருந்தாதான்
கால்குலேட் பண்ண முடியும். அப்போ இதில் ட்ரெயினோட லென்த் கிடைச்சிருது. இந்த ட்ரெயினோட லென்த்தையும் இந்த பிரிட்ஜோட லென்த்தையும் மெர்ஜ் பண்ணிட்டோம். ஏன்னா ட்ரெயின் வந்து பிரிட்ஜை கடக்கும் போது டிஸ்டன்ஸுங்கிறது ட்ரெயினோட லென்த்து பிளஸ் பிரிட்ஜோட லென்த்து. அப்போ ரெண்டையும் ஆட் பண்ணும்போது அந்த இடத்துல டிஸ்டன்ஸ் கிடைச்சிருது. ஓகேவா? அப்போ எனக்கு ட்ரெயினோ ட்ரெயின் கடக்கக்கூடிய தொலைவும் தெரிஞ்சிடும். பிரிட்ஜை கடக்குது, ஸோ அதனால அதோட டிஸ்டன்ஸும் தெரியும், ட்ரெயினோட ஸ்பீடும் தெரியும். ஸோ அது ரெண்டையும் வச்சு எவ்வளோ நேரத்துக்குள்ள பிரிட்ஜை கடக்குதுங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, ஸோ தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? அடுத்த கொஸ்டின்ல என்ன சொல்லியிருக்காங்க? இதுவும் அடிக்கடி எக்ஸாம்ல கேட்கக்கூடிய கொஸ்டின் தான். Which of the following offer is better for the shopkeeper? Buy 2 get 1 free, buy 3 get 2 free, buy 3 get 5 free. கடைக்காரருக்கு பின்வரும் சலுகைகளில் எது சிறந்ததுன்னு கேட்டிருக்காங்க. 2 வாங்கினா 1 இலவசம், 3 வாங்கினால் 2 இலவசம், 3 வாங்கினால் 5 இலவசம். ஓகே, ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஒரு பொருளோட விலையை 1 ரூபான்னு வச்சுக்கோங்க. ஓகே, டோட்டலா இங்க எத்தனை பொருள் வாங்குறீங்க? ஃபர்ஸ்ட் ப்ராசஸ்ல 2 வாங்கினா 1 இலவசம். அப்போ கையில எத்தனை பொருள் இருக்கும்? 3 பொருள் இருக்கும். 3 பொருளோட விலை எவ்வளவு? 3 ரூபாய். ஓகேவா? ஸோ 3 பொருளோட ஒரிஜினல் விலை எவ்வளவு? 3 ரூபாய். இப்போ நீங்க எவ்வளவு ரூபாய்க்கு மட்டும் காசு கொடுப்பீங்க? எவ்வளவு பொருளுக்கு மட்டும் காசு கொடுப்பீங்க? 2 பொருளுக்கு மட்டும் காசு கொடுப்பீங்க. எவ்வளவு கொடுப்பீங்க? 2 ரூபாய் கொடுப்பீங்க, அப்படிதானே? ஸோ 2 வாங்கினா 1 இலவசம்னா, நீங்க கையில ஒரு பொருளோட விலை 1 ரூபானா, இந்த 2 பொருளுக்கு கடைக்காரர்கிட்ட எவ்வளவு கொடுப்பீங்க? 2 ரூபாய் கொடுப்பீங்க. ஒன்னு ஃப்ரீயா கொடுப்பாரு, அதோட உண்மையான விலை பாத்தீங்கன்னா 3 ரூபாய். ஓகேவா? சோ நீங்க உங்களுக்கு கொடுக்கக்கூடிய விலை எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 ரூபாய்க்கு கொடுக்குறாரு. அதே மாதிரிதான் இங்க 3 வாங்கினா 2 இலவசம்னு சொல்றாங்க. அப்ப 3 வாங்கினா 2 இலவசம் அப்படின்னா டோட்டலா அந்த பொருளோட விலை எவ்வளவு? 3 + 2 5 ரூபாய். 5 ரூபாய் மதிப்புள்ள பொருளை எத்தனை ரூபாய்க்கு கொடுக்குறாரு? 3 ரூபாய்க்கு கொடுக்குறாரு. ஓகேவா? அதே மாதிரி இங்க 3 வாங்கினா 5 இலவசம்னா டோட்டலா உங்க கையில இருக்கக்கூடிய பொருள் 8 பொருள் இருக்கும். சோ 8 பொருளோட விலை 8 ரூபான்னு வச்சுக்கோங்க. ஒரு பொருளுக்கு 1 ரூபான்னு வச்சுக்கோங்க. நீங்க கொடுக்கக்கூடிய ரூபாய் எவ்வளவு? வெறும் 3 ரூபாய் தான் கொடுப்பீங்க, அப்படிதானே? சோ 3 வாங்குறீங்க அப்படின்னா அந்த 3 வாங்குறதுக்கு மட்டும் தான் காசு கொடுப்பீங்க. இந்த 5 உங்களுக்கு என்னது? ஃப்ரீ தான். ஆனா டோட்டலா மதிப்பு பார்க்கும்போது இங்க 8 பொருள், 8 பொருளோட உண்மையான விலை பாத்தீங்கன்னா 8 ரூபாய். சோ நீங்க கடைக்காரருக்கு கொடுக்கக்கூடிய அமௌண்ட் எவ்வளவுனா 3 ரூபாய் தான் கொடுப்பீங்க. இப்ப இதுல எது பெஸ்டான ஆஃபர்னு கண்டுபிடிக்கணும். ஓகே, சோ இப்ப பாத்தீங்கன்னா 2 ரூபாய் தான் கையில கொடுக்கீங்க அப்படின்னா அவருக்கு எவ்வளவு? 1 ரூபாய் நஷ்டம், அப்படிதானே? 3 ரூபாய் மதிப்புள்ள பொருளை 2 ரூபாய்க்கு கொடுக்குறாருன்னா அப்ப அந்த நஷ்ட சதவீதம் என்ன? ஓகேவா? அந்த தள்ளுபடியோட சதவீதம் என்னன்னு கண்டுபிடிக்கணும். அப்ப எவ்வளவு வரும்? உண்மையான விலையை கீழே போடுங்க. ஓகேவா? சோ எவ்வளவு தள்ளுபடி கொடுக்குறாரு? தள்ளுபடி 1 ரூபாய் கொடுக்குறாரு. சோ இதுல தள்ளுபடி எவ்வளவு கொடுக்குறாரு? 2 ரூபாய் கொடுக்குறாரு. இதுல தள்ளுபடி எவ்வளவு? 5 ரூபாய் கொடுக்குறாரு. சோ இந்த 1 ரூபாய்ங்கிறது எவ்வளவு பெர்சன்டேஜ்னு கண்டுபிடிங்க. சோ 1/3 × 100 போட்டுடலாம். சோ 1/3 நாம பெர்சன்டேஜ்ல எப்படி எழுதலாம்? 33.33% எழுதலாம். ஏற்கனவே எதுல சொல்லி கொடுத்துருக்கேன்னா பெர்சன்டேஜ் கிளாஸ்ல சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ டோட்டலா பாத்தீங்கன்னா 5 ரூபாய் மதிப்புள்ள பொருள் தள்ளுபடி 2 ரூபாய் கொடுக்கறாரு. ஓகே, சோ தள்ளுபடியோட சதவீதம் சோ × 100 போட்டாச்சு. இப்ப என்ன வரும்? 1 × 5 = 25 = 100. சோ 20 × 2 = 40% வந்துடும். அடுத்து இந்த இதுல பாத்தீங்கன்னா 8 ரூபாய் மதிப்புள்ள பொருள், சோ தள்ளுபடி எவ்வளவு கொடுக்கறாரு? 5 ரூபாய் தள்ளுபடி கொடுக்கறாரு. ஏன்னா 8 ரூபாய் பொருளுக்கு உங்ககிட்ட இருந்து காசு வாங்குறது வெறும் 3 ரூபாய் தான் வாங்குறாரு. சோ அப்ப 5 ரூபாய் தள்ளுபடி கொடுக்கறாரு. சோ 5 × 100 போட்டுடலாம். கட் பண்ணா என்ன வரும்? 2 × 4 = 8 = 25 × 100. சோ 25 × 5 = 125. 125/2 எப்படி எழுதலாம்? 62.5% எழுதலாம். அப்ப இதுல கடைக்காரருக்கு எது லாபம்னு கேக்குறாங்க. ஓகேவா? சோ 33.33% தள்ளுபடி கொடுக்கறது அவருக்கு லாபமா? 40% தள்ளுபடி கொடுக்கறது லாபமா? 62.5% லாபமா? சோ இதுல இதுதான் மேம் இருக்கிறதுலே பெரிய நம்பர். அப்ப இதுதான் லாபம் அப்படின்னு நீங்க சொல்லக்கூடாது. சோ இதுல உண்மையிலே அவருக்கு லாபம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொடுக்கக்கூடிய ஆஃபர் தான் அவருக்கு லாபமா இருக்கும். ஏன்னா கடைக்காரருக்குங்கும் போது கம்மியான ஆஃபர் தான் கொடுக்கணும். வாடிக்கையாளருக்கு அப்படிங்கும் போது கஸ்டமருக்கு தான் பெஸ்டான ஆஃபர் எது? 62.5. இப்போ நான் தான் கடை வச்சிருக்கேன் அப்படின்னா நான் இந்த 3 ஆஃபரை எனக்கு கண்ணில் தெரியும், என் கண்ணில் 3 ஆஃபர் தெரியும். ஸோ இன்னைக்கு நான் எதை கொடுக்கலாம் அப்படின்னு நான் யோசிக்கும் போது எனக்கு லாபம் வரக்கூடியது எது? கம்மியாக ஆஃபர் கொடுத்தா தான் கடைக்காரருக்கு லாபமா இருக்கும். அப்போ எது? ஸ்கீம் 1 கொடுக்கக்கூடியது. ஓகேவா? ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஸ்கீம்ல கொடுக்கறது தான் அவருக்கு வந்து என்னவா இருக்கும்? லாபமா இருக்கும். ஓகேவா? சப்போஸ் இதே கொஸ்டின்ல கடைக்காரருக்குன்னு பதிலாக வாடிக்கையாளருக்கு கஸ்டமருக்கு எது லாபம் அப்படின்னு கேட்டாங்கன்னா கஸ்டமருக்கு எது லாபமா இருக்கும்? அதிகமான அளவு எது கொடுக்குறாங்களோ அதுதான் கஸ்டமருக்கு லாபமா இருக்கும். அப்ப கஸ்டமர் சூஸ் பண்றது இந்த ஆஃபரை தான் கஸ்டமர் வந்து சூஸ் பண்ணுவாரு. ஓகேவா? சோ அப்ப இந்த கொஸ்டின்ல கடைக்காரருக்கு எது லாபம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் இருக்கிறத கொடுத்தாருனாதான் கடைக்காரருக்கு லாபமா இருக்கும். அப்ப ஸ்கீம் 1 தான் அவருக்கான லாபம். ஓகே, தெளிவா புரிஞ்சிருச்சா? சோ இந்த மாதிரி கொஸ்டின்ல ஒரு பிரைஸோட விலை 1 ரூபான்னு வச்சுக்கோங்க. அப்புறம் மொத்த பிரைஸோட விலை கிடைக்கும், தள்ளுபடி எவ்வளவு கொடுக்குறாங்கன்னு பாத்துட்டு எவ்வளவு பெர்சன்டேஜ்னு கால்குலேட் பண்ணிடலாம். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாக்கலாமா?
இந்த கொஸ்டின்ல என்ன சொல்லியிருக்காங்க, ஏனா அடிஷன், பினா மல்டிபிளிகேஷன், சினா சப்ராக்ஷன், டினா டிவிஷன். ஸோ இந்த ஈக்குவேஷன்ல சால்வ் பண்ணீங்கன்னா என்ன ஆன்சர் வரும் ஓகேவா? ஸோ ஏ இருக்க இடத்துல நீங்க கூட்டல் போட்டுக்கோங்க, பி இருக்க இடத்துல நீங்க பெருக்கலா மாத்திக்கோங்க, சிங்கிற இடத்துல கழித்தல் போட்டுக்கோங்க, டிங்கிற இடத்துல வகுத்தல் போட்டுக்கோங்க. அப்ப இதோட ஆன்சர் என்ன, இதான் கண்டுபிடிக்கணும் நாம. ஸோ இது ரீசனிங்ல உள்ள கொஸ்டின். நார்மலா நாம மேக்ஸ்ல பாத்தீங்கன்னா சிம்பிளிபிகேஷன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இங்க சிம்பிள் எல்லாமே ஏபிசிடி எக்ஸ் ஒய் இசட்னு வச்சு கொடுத்துருப்பாங்க, அவ்வளவுதான் இந்த ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம். ஸோ இப்போ 4 × 12 ஏன்னா பிளஸ், ஸோ ஏ இருக்க இடத்துல பிளஸ் போடுங்க, 18 சி இருக்க இடத்துல மைனஸ் போடுங்க, 72/6. ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன வரும்னு கண்டுபிடிக்கணும். நம்ம என்ன அப்ளை பண்ணணும், போர்டு மாஸ் ரூல் வந்து அப்ளை பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராக்கெட்டை முடிச்சு விடணும், ப்ராக்கெட்டை முடிச்சு விட்டா 1 × 6 = 12. ஸோ இதோட வேல்யூ என்ன வரும் உங்களுக்கு, 12 வரும். ஸோ அதுக்கப்புறம் என்ன இருக்கும், 4 × 12 எத்தனை, 48 + 18 − 12 இருக்கும். ஸோ இதை ஆட் பண்ணா 48 × 56, 56 × 10 எத்தனை, 66, 66 × 10 போச்சு அப்படின்னா எத்தனை, 56, 56 × 2 போனா 54. அப்ப இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன, 54 ஓகேவா? ஸோ அப்படி கழிக்க தெரியல, இந்த மாதிரி மைண்ட்லேயே கழிக்க தெரியலன்னா நீங்க என்ன பண்ணிருங்க, இந்த மாதிரி எழுதிட்டு அதுக்கப்புறம் கழிச்சு பாருங்க ஓகே. ஸோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா, அடுத்த கொஸ்டின்ல என்ன சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஒரு சின்ன பஸ்ஸில் ஓகே. ஸோ ஏஎஸ் டிஎஃப் ஜிஹெச் ஜேகே ஆர் சிட்டிங் அரௌண்ட் ஏ ஸ்கொயர் டேபிள் ஃபேசிங் த சென்டர். ஸோ இத்தனை பேர் இருக்காங்க, எத்தனை பேர் இருக்காங்க, 3, 6, 8 பேர் இருக்காங்க. 8 பேர் ஒரு சதுர வடிவ மேசையில இருக்காங்க, எல்லாருமே சென்டரை பார்த்து அதாவது உள்பக்கமாக பார்த்துருக்காங்க. 4 பேர் வந்து கார்னர்ல இருக்காங்க, 4 of them were sitting at the corners while rest of them while sitting at the எக்ஸாக்ட் சென்டர் ஆஃப் த சைட்ஸ் ஓகேவா? ஸோ 4 பேர் கார்னர்ல இருக்காங்க, 4 பேர் சென்டர்ல இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க ஓகே. தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் பாருங்க, ஏஎஸ் டிஎஃப் ஜிஹெச் ஜேகே ஆகியோர் ஒரு சதுர வடிவ மேசையை சுற்றி மையத்தை நோக்கி அமர்ந்திருக்கின்றனர். 3 பேர் மூலைகளிலும் மீதம் உள்ளவர்கள் பக்கங்களில் சரியான மையத்திலும் அமர்ந்திருக்கின்றனர் ஓகேவா? ஸோ இதுல ஏதோ ஒரு க்வெஸ்சன் வந்து தப்பா இருக்கு. என்ன சொல்லியிருக்காங்கன்னா 4 of them were sitting at the corners while rest were sitting at the exact center of the sides. ஸோ ரெண்டு க்வெஸ்சனும் வேற வேற மாதிரி கொடுத்துருக்காங்க. மொத்தம் 8 பேர் இருக்காங்க, ஸோ 4 பேர் கார்னர், மீதி 4 பேருமே சென்டர் தான் ஓகேவா? ஸோ இதுல ஏதோ ஒன்று தப்பா கொடுத்துருக்காங்க க்வெஸ்சன். ஸோ ஃபர்ஸ்ட் டயக்ராம் வரைஞ்சிக்கலாம். நாம டயக்ராம் வரைஞ்சிட்டோம் அப்படின்னா 4 பேர் கார்னர்ல வரணும், உள்பக்கமா தான் பார்த்துருக்காங்க எல்லாருமே. 4 பேர் சென்டர்ல வரணும். ஸோ 2, 3, 4 4 பேர் சென்டர்ல போட்டேன். ஃபர்ஸ்ட் லைனை ரீட் பண்ணுங்க, என்ன சொல்லியிருக்காங்க, ஜே வாஸ் செகண்ட் டு த லெஃப்ட் ஆஃப் ஏ. ஏயோட செகண்ட் லெஃப்ட்ல யார் இருக்கான் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜே வந்து இருக்கான் ஓகேவா? ஜே வாஸ் செகண்ட் டு த லெஃப்ட் ஆஃப் ஏ. ஏ வாஸ் சிட்டிங் அட் த சென்டர் ஆஃப் எ சைடு எக்ஸாக்ட்லி இன் பிட்வீன் கே அண்ட் ஜி ஓகே. ஃபர்ஸ்ட் லைன்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஜே வந்து ஏயோட செகண்ட் லெஃப்ட்ல வந்து ஜே இருக்கான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா? ஏ எங்க இருக்கான் அப்படின்னு பாத்தீங்கன்னா சென்டர்ல இருக்கான், சென்டர்ல இருக்கான். யாருக்கு இடையில இருக்கான், கேக்கும் ஜிக்கும் இடையில ஏ வந்து சென்டர்ல இருக்கான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஏயோட பிளேஸ் வந்து உங்களுக்கு எங்க வரும், சென்டர்ல வரும் ஓகே. ஸோ இந்த சென்டர்ல இருக்க இடத்துல எங்கனாலும் நான் ஏ எடுத்துக்கலாம். ஸோ நான் ஏ இங்க எடுத்துக்கிறேன் ஓகேவா? ஸோ இந்த இடத்துல எடுத்துக்கிறேன். நீங்க இங்க கூட எடுக்கலாம், இங்க கூட எடுக்கலாம், இங்க கூட எடுக்கலாம். ஸ்டார்டிங் வந்து எங்கனாலும் எடுக்கலாம். ஸோ சென்டர்ல ஏ இருக்கான். அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, ஜே வாஸ் செகண்ட் டு த லெஃப்ட் ஆஃப் ஏ. ஏயோட செகண்ட் லெஃப்ட்ல ஜே வரணும். ஸோ ஏ இப்படி பார்க்க இருக்காம்னா அவனோட செகண்ட் லெஃப்ட் எது, இது 1, 2. அப்ப இங்க யார் வருவாங்க, ஜே வருவாங்க ஓகேவா? அடுத்து என்ன சொல்லியிருந்தாங்க, கேக்கும் ஜிக்கும் இடையில ஏ வருவான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கேக்கும் ஜிக்கும் இடையிலனா நான் கேயை இங்க போட்டு ஜி இங்க போடலாம், இல்ல கேயை இங்க போட்டு ஜியை இங்க போடலாம், எப்படினாலும் நான் போடலாம். ஸோ இப்போதைக்கு நான் இந்த மாதிரி போட்டு வச்சுக்கிறேன் ஓகே. ஸோ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் பாருங்க என்ன சொல்லியிருக்காங்க, ஏக்கு இடதுபுறத்தில் இரண்டாவதாக. ஸோ இந்த லைன் மட்டும் தப்பா இருக்கு, 4 பேர் கார்னர்லயும் 4 பேர் சென்டர்லயும் இருக்காங்க, அதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. ஏக்கு இடதுபுறத்தில் இரண்டாவதாக ஜே இருந்தால், ஸோ ஏயோட செகண்ட் லெஃப்ட் ஏ எங்கனாலும் எடுத்துக்கலாம், இங்க எடுத்து கூட நீங்க ஆரம்பிக்கலாம், ஆரம்பிக்கிறது எங்கனாலும் ஆரம்பிக்கலாம். ஏயோட செகண்ட் லெஃப்ட் 1, 2. ஸோ இங்க நான் ஜேயை தூக்கி போட்டுருவேன் ஓகே. அடுத்து என்ன சொல்றாங்க, ஏ ஏ பக்கத்தின் மையத்தில் சரியாக ஓகேவா? ஏ வந்து எங்க இருக்கான்னா அந்த பக்கத்தோட மையத்துல இருக்கான், அதனாலதான் நான் ஏ எங்க சென்டர்ல எடுத்தேன் ஓகேவா? அவன் தெளிவா சொன்னதுனாலதான் ஏ எங்க எடுத்தேன். ஏன்னா அந்த லைன் கொடுக்கல அப்படின்னா நான் ஏ இங்கேயும் எடுக்கலாம், இல்ல இங்கேயும் எடுக்கலாம், எங்கனாலும் நான் எடுக்கலாம் ஓகேவா? ஸோ சென்டர்ல ஏ இருக்கான்னு சொல்லியிருக்காங்க. எஃப் மற்றும் ஜிக்கு ஏ பக்கத்தின் மையத்தில் சரியாக கே மற்றும் ஜிக்கு இடையில் அமர்ந்திருக்கிறார். ஏ வந்து யாருக்கு இடையில இருக்கா, கேக்கும் ஜிக்கும் இடையில இருக்கான். அது தெளிவா போட்டேனா, ஏ இங்க போட்டேன், ஏயோட செகண்ட் லெஃப்ட்ல ஜே, கேக்கும் ஜிக்கும் இடையில ஏ போட்டிருக்கேன் ஓகேவா? கேயும் ஜி எப்படினாலும் வரலாம், அதனால நான் இந்த மாதிரி போட்டிருக்கேன். அடுத்த வரியை ரீட் பண்ணுங்க.
எஃப் அண்ட் ஜி வர் டயகனலி ஆப்போசிட் டு ஈச் அதர். எஃப்பும் ஜியும் ஒன்னுக்கு ஒன்னு ஆப்போசிட்ல வரணும். டயகனலி ஆப்போசிட், ஒரு ஸ்கொயர் இருக்குன்னா அதோட டயகனலி ஆப்போசிட்னா இதுதான், இந்த முக்குல இருந்து இந்த முக்குக்கு வரதான் டயகனல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அப்போ யாருக்கு ஆப்போசிட்ல எஃப் இருக்கா? ஜிக்கு ஆப்போசிட்லயா? என்ன சொல்லியிருந்தாங்க? எஃப் அண்ட் ஜி ஆர் டயகனலி ஆப்போசிட் டு ஈச் அதர். எஃப் மற்றும் ஜி ஆகியோர் ஒருவருக்கொருவர் குறுக்காக எதிரே இருந்தனர். ஓகேவா? அப்ப ஜி இங்க இருந்தானா எஃப் தூக்கி நான் இங்க போடணும், ஜி இங்க இருந்தானா எஃப் தூக்கி இங்க போடணும். சோ இப்போதைக்கு எனக்கு கன்ஃபியூஷனே வேண்டாம், நான் சைட்ல இந்த மாதிரி எழுதிக்கிறேன். ஓகே, ஜிக்கு ஆப்போசிட்ல எஃப் வருவான் அப்படின்னு நான் எழுதிக்கிறேன். அடுத்த வரியை ரீட் பண்ணுங்க. ஹச் வாஸ் அட் த கார்னர் எக்ஸாக்ட்லி இன் பிட்வீன் எஸ் அண்ட் டி. ஹச் வந்து கார்னர்ல இருக்கான், எஸ்ஸுக்கும் டிக்கும் இடையில ஹச் வந்து கார்னர்ல இருக்கான். ஓகே, ஹச் வந்து எங்க இருக்கான்? கார்னர். ஓகே, ஒரு ஓரத்துல உட்கார்ந்துருக்கான். ஓகேவா? இங்க என்ன சொல்லியிருக்காங்க? எஃப் மற்றும் ஜி ஆகியோர் ஒருவருக்கொருவர் குறுக்காக இருந்தனர். எஸ் மற்றும் டிக்கு இடையே சரியாக முனையில் ஹச் இருந்தால், ஹச்ல ஹச் வந்து எங்க வரணும்? கார்னர்ல வரணும். ஓகேவா? சோ ஹச் கார்னர்ல வரணும்னா நான் எங்க போட முடியும்? ஒரே ஒரு பாசிபிலிட்டி தான் இருக்கு எனக்கு, ஹச் போடுறதுக்கு ஒரே ஒரு பாசிபிலிட்டி இருக்கு, அப்படித்தானே? சோ எத்தனை இங்க இங்க வந்து ஜியும் கேயும் இங்க வந்துருவாங்க. சோ ஹச் இங்கேயும் போடலாம், இங்கேயும் போடலாம். சோ ரெண்டு பாசிபிலிட்டி வருது எனக்கு. சோ அதனால இப்போதைக்கு இருக்கட்டும். சோ ஹச் கார்னர்ல இருப்பான். அடுத்த வரியை ரீட் பண்ணுங்க. ஹச் வாஸ் அட் கார்னர் எக்ஸாக்ட்லி இன் பிட்வீன் எஸ் அண்ட் டி, ரீட் பண்ணியாச்சு. ஜே வாஸ் அட் த இமீடியட் லெஃப்ட் ஆஃப் கே. கேயோட இமீடியட் லெஃப்ட்ல யார் வரணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜே வரணும். ஓகேவா? சோ கேயோட இமீடியட் லெஃப்ட்ல யார் வரணும்? ஜே வரணும்னு சொல்லியிருக்காங்க. சோ இது ஒரு நல்ல பாயிண்ட், நல்லா பாருங்க. தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் பாருங்க, கேயின் அருகில் இடதுபுறத்தில் ஜே இருந்தார். ஓகேவா? சோ இப்போ ஜே இங்க இருக்கான்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகேவா? அப்போ கே பக்கத்துலதான் ஜே வருவான். அப்ப இங்க நான் ஷுவரா சொல்லிடலாம், இங்க யார் வருவான்? கே வருவான் அப்படிங்கறத நான் ஷுவரா சொல்லிடலாம். நான் ஒரு கன்ஃபியூஷன்ல இருந்தேன், இங்க ஜி வருவானா கே வருவானா இங்க கன்ஃபியூஷன்ல இருந்தேன். இந்த வரியை ரீட் பண்ணும்போது எனக்கு தெளிவா தெரிஞ்சிருச்சு. சோ கேயோட இடது பக்கத்துல ஜே வருவான்னு சொல்லிட்டாங்க. அப்ப ஷுவரா இங்க என்ன வருவான்? கே வருவான்னு சொல்லிடலாம். அப்ப இதை அழிச்சிட்டு இந்த இடத்துல எனக்கு என்ன வருவான்னு சொல்லிடலாம்? நான் ஜி வருவான்னு சொல்லிடலாம். ஏன்னா நான் எனக்கு ஜியையும் கேயையும் எப்படி பிளேஸ் பண்ணணும்னு தெரியாம நான் யோசிச்சுட்டு இருந்தேன். சோ இந்த இது வந்து எனக்கு ஒரு நல்ல க்ளூவா இருந்துச்சு. ஏன்னா கேயோட இடது பக்கத்துல ஜே வருவான்னு சொன்னாங்க. அப்ப கே இங்கதான் வருவான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். அப்ப இங்க கேனா இங்க ஜின்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகேவா? அடுத்து இன்னொரு க்ளூ இருந்துச்சு, ஜிக்கு ஆப்போசிட்ல யார் வருவாங்க? எஃப் வருவாங்க. அப்ப ஜி இங்கன்னா எஃப் எங்க வருவாங்க? இங்க எஃப் வருவான். ஓகே, சோ அடுத்து இன்னொரு நல்ல க்ளூ ஒன்னு வச்சிருந்தோம். என்ன வச்சிருந்தோம்? ஹச் வந்து கார்னர்ல வருவான்னு. ஹச் எங்க வருவான்னு சொல்லியிருந்தோம்? கார்னர்ல வருவான்னு சொல்லியிருந்தோம். கார்னர்ல இருந்தா மூணு இடம் பிளேஸ் ஆயிட்டு, ஒன்னு ரெண்டு மூணு இடமும் பிளேஸ் பண்ணியாச்சு. அப்ப ஹச்ச தூக்கி இந்த கார்னர்ல போட்டுடலாமா? புரிஞ்சிருச்சா? அடுத்து எஸ்ஸுக்கும் டிக்கும் இடையில ஹச் வருவான். சோ எஸ் எங்க போட்டு டி எங்க போடலாம், இல்ல டி எங்க போட்டு எஸ் எங்க போடலாம். சோ இதுக்கும் ஏதாவது க்ளூ கொடுத்துருப்பாங்க. என்ன க்ளூன்னு பாக்கலாம். ஜே வாஸ் அட் த இமீடியட் லெப்ட் ஆஃப் கே, டி வாஸ் அட் த இமீடியட் லெப்ட் ஆஃப் ஹச். ஹச்சோட இமீடியட் லெப்ட்ல யார் இருக்கணும்? டி இருக்கணும். ஓகேவா? ஹச்சோட இமீடியட் லெப்ட்ல டி இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஹச்சின் அருகில் இடது பக்கத்தில் டி இருந்தால், ஹச்சோட இடது பக்கத்துல டினா ஹச் இப்படி பாக்க இருக்கானா, அவனோட இடது பக்கத்துல டி எங்க வருவான்? இந்த பக்கம் தான் டி போடுவீங்க. ஏன்னா டிக்கும் எஸ்ஸுக்கும் இடையில ஹச் வரணும். அப்ப எஸ் எங்க தூக்கி போடுறலாமா? புரியுதா? சோ இந்த இடத்துல நான் டி எங்க போடுறதா இல்ல எஸ் எங்க போடுறதா அங்க கூடிய கன்ஃபியூஷன்ல இருந்தேன். இந்த வரியை ரீட் பண்ணேன், நான் ஹச்சின் அருகில் இடது பக்கத்தில் டி இருந்தாருங்கிறத ரீட் பண்ணதும் டிஏ இங்க போட்டேன்னா கண்டிப்பா எஸ் இங்க போட்டுருவேன். அவ்வளவுதான், எல்லாரையுமே நான் பிளேஸ் பண்ணிட்டேன். ஓகே, தெளிவா புரிஞ்சிச்சா? பசில்ஸ் வந்து எப்படி நீங்க வந்து சால்வ் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இந்த பேராகிராஃபை ரீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சால்வ் பண்ண ஆரம்பிக்க கூடாது. ஒவ்வொரு வரியா ரீட் பண்ணணும். பிளேஸ் பண்ண முடியறவங்கள கரெக்டா டயக்ராம்ல பிளேஸ் பண்ணணும். பிளேஸ் பண்ண முடியாதவங்களை இந்த மாதிரி க்ளூ மாதிரி எழுதி வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்தந்த இடத்துல பிளேஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு குயிக்கா ஆன்சர் வந்துடும். ஓகே, ஸோ ஏக்கு எதிரே அமர்ந்திருப்பவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஏக்கு ஆப்போசிட்ல யார் இருக்காங்க? ஹூ ஆர் சிட்டிங் ஆப்போசிட் டு ஏ, இதான் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. ஸோ படத்தை பாருங்க, ஏக்கு ஆப்போசிட்ல யார் இருக்காங்க? எஸ் இருக்காங்க. எஸ்ங்கிறது ஆப்ஷன் பி. ஓகே, ஸோ இது எல்லாமே ரயில்வேல ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட கொஸ்டின்ஸ். இது போகையும் இன்னும் நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு. ஸோ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் நம்ம அடுத்தடுத்த கிளாஸ்ல வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க. உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாவது இருக்கு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸும் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றாங்க அப்படின்னா மறக்காம அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ஸோ டெய்லி ரயில்வே தமிழன் பேட்ச்ல என்னென்ன கிளாஸஸ் கொடுக்குறோமோ எல்லாத்தையும் கரெக்டாக
ஒரு நோட்டு போட்டு என்னென்ன பாயிண்ட் எல்லாம் சொல்றோமோ ஸோ கரெக்டாக நோட் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாமே ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஸ்டின்ஸ் தான், ஓகேவா? ஸோ அதே மாதிரி நீங்கள் இன்னும் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணல அப்படின்னா பிளே ஸ்டோரில் போய் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ தான் மேம் ரயில்வே எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன், இப்போ தான் எஸ்எஸ்சி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். ஸோ நான் இப்போ தான் காம்படிட்டிவ் எக்ஸாமே ப்ரிப்பேர் பண்ணுறேன், நான் ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் நம்ம ஆப்ல இருக்கக்கூடிய ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆல் இன் ஒன் கோர்ஸோட ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 1799. ஸோ வேலிடிட்டி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும், ஓகே? ஒரு டைம் ஃபீஸ் பே பண்ணிட்டீங்க அப்படின்னா லைஃப் டைம் அக்சஸ் இருக்கும், எல்லா எக்ஸாமுமே இதில் கவர் ஆகும். ரயில்வே படிக்கிறீங்கன்னா ரயில்வேயோட என்டிபிசி குரூப் டி ஏஎல்பின்னு எல்லாமே கவர் ஆகும். எஸ்எஸ்சிக்கு கீழே வரக்கூடிய எல்லா எக்ஸாம் டிஎன்பிசியோட எக்ஸாம்ஸ் எல்லாமே கவர் ஆகும். ஒரே ஒரு கோர்ஸ் தான், 50க்கும் மேற்பட்ட சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எல்லாமே இதில் கவர் ஆகும், ஓகேவா? ஸோ இதில் எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் லக்ஷ்மி மேக்ஸ் டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பரை உங்க போன்ல லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு போட்டு சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் டு ஜாயின் ஆல் இன் ஒன் கோர்ஸ் ஒரு மெசேஜ் அனுப்புறீங்கன்னா டீம்ல இருந்து காண்டாக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் வந்து கொடுப்பாங்க. அதுக்கு 1799 மட்டும் பே பண்ணிட்டு பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா டீம் வந்து 2-3 hoursல கோர்ஸோட அக்சஸ் வந்து கொடுத்துருவாங்க. அதே மாதிரி ரயில்வே அண்ட் எஸ்எஸ்சிக்கு தேவையான ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் உங்களுக்கு வேணும்னாலும் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்லயே ஃப்ரீ மெட்டீரியல்ஸை டவுன்லோட் பண்ணிக்கலாம். உங்களுக்கான கிளாஸஸ் எல்லாமே தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல கொடுத்துருப்போம். ஸோ எல்லா சப்ஜெக்ட்டுமே இதுலேயே கவர் பண்ணியிருப்போம். கிளாஸஸ் டெஸ்ட் பிடிஎஃப் எல்லாமே இந்த ஆல் இன் ஒன் கோர்ஸ்லேயே கவர் பண்ணியிருப்போம். ஸோ என்னென்ன சப்ஜெக்ட் கவர் பண்ணியிருக்கோம்னா மேக்ஸ், ரீசனிங், ஜென்ரல் அவேர்னஸ், அதே மாதிரி இப்போ என்டிபிசிக்கு நீங்க படிக்கிறீங்க அப்படின்னா என்டிபிசியோட மேக்ஸ், ரீசனிங், ஜென்ரல் அவேர்னஸ், சயின்ஸ் எல்லாமே கவர் பண்ணியிருப்போம். எஸ்எஸ்சினா அது கூட இங்கிலீஷும் கவர் பண்ணியிருப்போம். எந்த எக்ஸாம் படிக்கிறீங்களோ அதுக்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், ரிவிஷன் கிளாஸஸ்னு எல்லாமே கவர் பண்ணியிருப்போம். டோட்டலாக 2000க்கும் மேற்பட்ட வீடியோஸ் வந்து இதில் ப்ரொவைட் பண்ணியிருப்போம், ஓகேவா? ஸோ டெய்லி டெஸ்ட், வீக்லி டெஸ்ட் எல்லாமே இதுலேயே அவைலபிளாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ ஆப்ல போய் டைரெக்டாக நீங்கள் ஃபீஸ் பே பண்ண வேண்டாம், கிளாஸ் எல்லாமே ஆப்ல தான் நடக்கும். ஸோ நீங்கள் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணிட்டு ஜஸ்ட் ரிஜிஸ்டர் மட்டும் பண்ணிருங்க. பண்ணிட்டு நீங்கள் நான் சொன்ன மெசேஜ் அனுப்பிட்டீங்க அப்படின்னா டீம்ல இருந்து உங்களுக்கு ஜிபே நம்பர் இல்லை அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. அதுக்கு 1799 மட்டும் பே பண்ணா போதுமானது. ஆப்ல டைரக்டா பே பண்ணா 2500 ரூபாய் இருக்கும். ஸோ இந்த அமௌண்ட் நீங்க பே பண்ண வேண்டாம். வேற எதுவும் எக்ஸாம் பத்தி டவுட் இருந்தாலும் இந்த நம்பருக்கே நீங்க கால் பண்ணியோ வாட்ஸ்அப் பண்ணியோ கேட்டுக்கலாம். நம்ம டெலகிராம் குரூப், டெலகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா டெலகிராம் குரூப் அண்ட் சேனலே ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் லக்ஷ்மி மேக்ஸ் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி என்டிபிசிக்கான 120 டேஸ்க்கான ஸ்டடி பிளான் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் நம்ம ஆப்லயே. ஸோ கரெக்டா அந்த 120 டேஸ் இந்த பிளானை பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா ஒரு பிகினரா இருந்தா கூட இப்போ ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா கூட கண்டிப்பாக உங்களால் எக்ஸாம் வர்றதுக்குள்ளே ரெடியாக முடியும். அதே மாதிரி டெக்னீஷியனுக்கான 90 டேஸ்க்கான ஸ்டடி பிளான்னு ஒவ்வொரு எக்ஸாமுக்குமான பெர்ஃபெக்டான ஸ்டடி பிளான் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறேன்னா மறக்காமல் நம்ம ஆப்போட லிங்க் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஸோ நீங்கள் காலேஜ் ஃபஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர் என்ன படித்தாலும் சரி, ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் சரி, ப்ரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணாலும் சரி, திருப்பியும் சொல்கிறேன் ரயில்வே எக்ஸாமோட மினிமம் ஏஜ் பார்த்தீங்கன்னா 18 வயசு தான். ஸோ உங்களுக்கு மினிமம் 18 வயசு இருக்கு அப்படின்னா நீங்கள் இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ நீங்கள் எஸ்சிஎஸ்டி ஸ்டூடெண்டாக இருந்தால் மேக்ஸிமம் உங்களுக்கு 41 வயசு. ஸோ 18ல இருந்து 41 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய எஸ்சிஎஸ்டி ஸ்டூடெண்ட் ரயில்வே எக்ஸாம் எழுதலாம். அதே ஓபிசியாக இருந்தீங்க அப்படின்னா 38 வயசு வரைக்கும் நீங்கள் எக்ஸாம் எழுதலாம், 18ல இருந்து 38. அதே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரலில் வரீங்க அப்படின்னா 36 வயசு வரைக்கும் நீங்கள் எக்ஸாம் எழுதலாம். ஸோ அதனால கோவிட் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க, இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணாமல் ஸோ எல்லாருமே எக்ஸாமுக்கு படிங்க, ஓகேவா? ஸோ படித்தாதான் போஸ்டிங் வாங்க முடியும். டெய்லி படிங்க, ஹார்ட் ஒர்க் போடுங்க, டெஸ்ட் எடுங்க, ரிப்பீட்டடாக ப்ராக்டிஸ் பண்ணுங்க. திருப்பியும் அடுத்த கிளாஸில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.